ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிளீனிங் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடு துடைக்க போறீங்களா? வீடு துடைக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொருளை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் வீடு 24 மணி நேரமும் நல்ல ஒரு வாசனையோடவும் பூச்சி தொந்தரவு இல்லாமலும் கண் திருஷ்டி இல்லாமலும் இருக்குங்க. முக்கியமாக டைல்ஸ் எல்லாமே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வீடு துடைக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஒரு டப்பில் எடுத்துருக்கேங்க. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் 4 ரூம் 5 ரூம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2 ரூமுக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணியை சேஞ்ச் பண்ணிக்கோ. வெதுவெதுப்பான தண்ணியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அதோட இலைகள் ஒரு 10-15 இலைகளை நல்லா கசக்கி உள்ளே போட்டு விட்டுருங்க. அதோட காம்பு பகுதி தண்டு பகுதி இருந்தால் கூட அதையும் உடச்சி போட்டு விட்டுறலாம். அடுத்து ஒரு 4-5 புதினா இலைகளை கைகளால் இந்த மாதிரி நசுக்கி உள்ளே கலந்து விட்டுருங்க. புதினாவோட வாசத்துக்கு பூச்சி தொந்தரவு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. அதே போல் கற்பூரம் இருந்ததுன்னா அதை எடுத்து கைகளால் இந்த மாதிரி பவுடர் மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாகவே கலந்துரும். கற்பூரம் கட்டியாக வந்து தண்ணியில் கலக்காதுங்க, அதனால் பவுடர் மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கல் உப்பு வந்து சேர்க்கலாம். இது வந்து ஒரு கிருமி நாசினி, அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டியை வந்து ரிமூவ் பண்ணும். அதே போல் கற்பூரத்தோட வாசனைக்கும் நமக்கு பூச்சி தொந்தரவு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. வேப்ப இலையும் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி, பூச்சி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கும். இது ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் அப்படியே ஊறிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு வந்துடலாம். எப்போவுமே வீடு மாப்போட போகிறீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடப்பத்தை வச்சு நம்ம வீடு ஃபுல்லாகவே பெருக்குவோங்க. தர ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் ஆகிடும். ஆனால் சுவரில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசு பூச்சி எல்லாமே போகணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பழைய சாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தொடப்பத்தில் நுனிப்பகுதிகளில் உள்ளே விட்டு இழுத்துட்டிங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு தொடப்பத்தில் சாக்ஸ் வந்து உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது ஒரு நூலோ வச்சு கட்டிக்கோங்க, ஏன்னா சாக்ஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும். இப்போ டைரெக்டாக நீங்கள் தொடப்பத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்ஸை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. தூசு கூட இருக்காது. ஃபேன் க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி செல்ஃபுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 8 கால் பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சுவரும் அழுக்காகாதுங்க. அதே சமயம் சுவரில் இருக்கக்கூடிய அழுக்கு பூச்சி தூசி எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாப் போட்டு பாருங்கள். எத்தனை வருஷம் ஆனாலுமே உங்கள் வீட்டை டீப் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா வாரத்துக்கு 2 முறை 3 முறையாவது நம்ம வீடு மாப் போடுவோம். அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாப் போடும்போது வீடு எப்போவுமே பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. சாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் க்ளீனிங் பர்பஸ்க்கு நிறைய விஷயங்களுக்கு இந்த சாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எது எதுக்கெலாம் இந்த பழைய சாக்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாக்ஸில் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். வார வாரம் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு மாப் போட்டு பாருங்கள். டீப் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. அவ்வளோதாங்க, வீடு ஃபுல்லாகவே பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியில் ஃபுல்லாகவே இந்த இலைகள் கற்பூரம் எல்லாமே நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மாப் போடும்போது இந்த இலைகள் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இலைகளில் இருக்கக்கூடிய சாறு ஃபுல்லாகவே தண்ணியில் இப்போ இறக்கிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொருள் சேருங்கன்னு. இப்போ இந்த எல்லா பொருட்களும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாவே போதுங்க. மஞ்சள் தூள் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு கிருமி நாசினியாக வந்து நமக்கு இருக்கும். அடுத்து ஷாம்பு, நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எந்த ஷாம்பாக இருந்தாலுமே ஒரு 2-3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஷாம்பு சேர்த்தா டைல்ஸ் வழுக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம 2-3 ட்ராப் தான் தண்ணியில் சேர்க்குறவங்க, அந்தளவுக்கு நமக்கு நுரலாம் வரவே வராது. அதனால் நீங்கள் வழுக்கவே வழுக்காது, பயப்படாமல் சேர்த்துக்கலாம். டைல்ஸில் நம்ம ஷாம்பு சேர்த்து துடைக்கும் போது நமக்கு டைல்ஸ் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க. எத்தனை வருஷம் டைல்ஸாக இருந்தாலும் நல்லா பளபளன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசனைக்காக கம்ஃபோர்ட்டர், சாஃப்ட் டச் இந்த மாதிரி ஏதாவது ஃபேப்ரிக் கண்டிஷனர் கூட சேர்த்துக்கலாம். டெட்டால் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளோர் கிளீனிங்க்கு நீங்கள் என்ன லிக்விட் வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஃப்ளோர் கிளீனிங்க்கு நம்ம ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குற லிக்விடை போட்டு துடைக்கிறதுக்கும் இந்த நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியில் நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். நெக்ஸ்ட்டு மாப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடு துடைக்கிறதுக்கு லிக்விடை வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாப் போடுற ஸ்டிக்கு, அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கணுங்க. க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நல்லா வெயிலில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கணும். மாப் ஸ்டிக்கை நம்ம செக் பண்ணிட்டு தாங்க எப்போவுமே மாப் போடணும். அதில் முடி சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னா அழுக்கு தூசு பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாப் நல்லா காஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம மாப் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். மாப் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா மாப்பிலேருந்து நமக்கு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குங்க. அதனால் மாப் போட்டு முடித்த உடனே இந்த மாப் ஸ்டிக்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க.
நீங்கள் மாப் ஸ்டிக்கில் ஈரத்தோட மாப் போடும்போது நம்ம என்ன தான் வாசனையான திரவியங்கள்லாம் ஊற்றி மாப் தண்ணி போட்டாலுமே நமக்கு வீட்டில் வாசனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அந்த மாப் ஸ்டிக்கை வச்சு தான் நம்ம துடைக்கிறோம். அப்போ அந்த மாப் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் தான் நமக்கு வீடு ஃபுல்லாக வரும். அதனால் எப்போவுமே மாப் ஸ்டிக்கை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு முறையும் நான் வீடு துடைக்கிறேன், வீடு துடைச்சிட்டு நான் கடைசியாக உள்ளே வந்து பார்க்கும்போது என்னோட காலடி தடமே என் வீடு ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மாப் ஸ்டிக்கை வச்சு தேய்க்கும் போது அந்த வரி வரியாக வாட்டர் மார்க் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. உங்களோட காலடி தடம் தெரியக்கூடாது, வாட்டர் மார்க் வரி வரியாக தெரியக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே வீடு துடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வீட்டிலேருந்து நம்ம வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா வீட்டை லாக் பண்ணிட்டு போவோம் இல்லையா, ஒவ்வொரு ரூமாக லாக் பண்ணிட்டு போவோம். அப்போது ரிவர்ஸ்லேருந்து, அதாவது வீட்டுக்கு வெளியில் போகிற போது எப்படி நம்ம ரிவர்ஸில் போவோமோ அந்த மெத்தடில் நீங்கள் வீடு துடைக்கணுங்க. அதாவது மாப் ஸ்டிக் வந்து முன்னாடி இருக்கணும், நாம் பின்னாடி இருக்கணும். அதே போல் நமக்கு பின்னாடி அந்த டப்பு இருக்கணுங்க. அந்த மெத்தடில் நீங்கள் வீடு துடைச்சிக்கிட்டே ஒவ்வொரு ரூமாக துடைச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் காலடி தடம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சரி, இப்போ வாட்டர் மார்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப் போடும்போது எக்காரணத்துக்கு கொண்டு ஃபேன் மட்டும் போடாதீங்க. ஃபேன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மாப் போடும்போது அந்த ஈரம் காஞ்சிக்கிட்டே வரும். எந்த இடத்துல நம்ம மாப் போட்டோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் போட்ட இடத்துலேயே திரும்ப திரும்ப தேய்ச்சிட்ருப்போம். இந்த மாதிரி தேய்க்கும் போது தான் நமக்கு வாட்டர் மார்க் வருது. நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே மாப் போட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வர சமயத்தில் நீங்கள் ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் மார்க் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க. அதே போல் ஒரு ரூம் நீங்கள் மாப் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரூமை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ரூமில் விண்டோ இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ரூமை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு வாட்டர் மார்க்கும் இருக்காது, உங்களோட காலடி தடமும் இருக்காது. அதே போல் ஃபேன் டிப்பு நான் சொன்னேன் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வீடு துடைச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது, வாட்டர் மார்க் தெரிஞ்சுதா, காலடி தடம் தெரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு முறையும் வீடு துடைக்கும் போது இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வீடு துடைக்கிறேன். வீடு எப்போவுமே நல்லா நீட்டாகவும் பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் டீப் க்ளீன் அப்படிங்கிறத நான் அடிக்கடி செய்கிறதே இல்லை, வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் செய்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி வீடு துடைச்சி பாருங்கள். உங்களோட வேலையும் சுலபமாகும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை கால் வலியும் இருக்காது, வீட்டில் பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க, நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். அவ்வளோதாங்க, வீடு மாப் போட்டு முடிச்சாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்னோடய டைல்ஸை பாருங்கள், எந்தளவுக்கு பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குது பாருங்கள். அந்த வாட்டர் மார்க் காலடி தடம் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்திங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யா தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.